முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசு விழா என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடிக்கு வருகை தந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய அரசு வளர்ச்சியை வேகப்படுத்தும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். நம்மளுடைய தூத்துக்குடி கூட நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து குலசேகரப்பட்டினத்துல ஒரு ராக்கெட் ஏவுதளத்தை கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாயில ராக்கெட் ஏவுதளத்தை இங்கு கொடுத்திருந்தார்கள். அதே போல நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய துறைமுகத்துல அந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி இங்கு வந்து தொடக்கி வைத்து அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மிக வேகமாக வளர்ச்சி பணிகளை, அதாவது டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை முன்னுரிமை கொடுத்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்றும் குறிப்பிட்டார். ஒரு அரசாங்க நிகழ்வு, இதுல எந்தவித அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு. மேற்குவங்க மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர், கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளுக்கு அரசு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கோவையில் கூட நேற்று ஒரு மருத்துவருக்கு இதே போல ஒரு தொல்லை நடந்திருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். முன்னதாக ஒண்டி வீரனின் 253வது நினைவு தினத்தை ஒட்டி இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரர் பூலித்தேவனின் படையின் தளபதியாக திகழ்ந்தவர் என்றும் எதையும் தனித்து துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆங்கிலேய படையை எதிர்த்து பூலித்தேவரோடு இணைந்து தலைமை தாங்கி போராடி வெற்றி கண்டதை நினைவு கூர்ந்துள்ளார். வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சுதந்திர போரில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தன்னந்தனியே பகைவர்களை வென்ற மாவீரன் ஒண்டிவீரன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார்.